மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை சிறப்பிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். சுவாமிகளை ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹ. உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியில ரெண்டு செக்மெண்ட்ஸ், ஒன்று அதிர்ஷ்டக்காலர், மற்றொன்று தாந்திரிக பரிகாரம். அதிர்ஷ்டக்காலர்னு சொல்றீங்க, நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணாலே உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அதனால நல்ல நேரம் வந்தாச்சு. ஓகே, தொடர்ந்து இன்றைய அதிர்ஷ்டக்காலர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாம். வணக்கம் சொல்லுங்க, நல்ல நேரம் நிகழ்ச்சி. வணக்கம் மேடம். சொல்லுங்க மேம், எங்க இருந்து பேசுறீங்க? சிவகங்கையில இருந்து பேசுறேன் மேடம். என் பேர் சாந்தி. ஓகே, பக்கத்துல சுவாமிஜி இருக்காரு, பேசுங்க மேம். வணக்கம். வணக்கம்மா. அவங்க பேர் சாந்தி தானே சொன்னீங்க? சாந்தி. உங்களுடைய பிறந்த டேட்டு, மந்த், இயர்? சந்திரசேகர். சொல்லுங்க, பிறந்த டேட் சொல்லுங்க. 3/2/1993. பிறந்த நேரம்? 3:20 PM. பிறந்த இடம்? சிவகங்கை. சிவகங்கை. காரைக்குடியில் கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், பேரில் சொல்ல மாட்டேன். நிறையா இன்டர்வியூல அவரை பற்றி பேசியிருப்பேன். விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம் கன்னியா லக்னம். 4 சனி இருக்கார், 7 பார்வையாக 10 பார்க்குறார். 5 ராகு, 12 புதன், 10 சுக்கிரன், 8 கூடைய செவ்வாய் ஆட்சி பெற்ற வந்திருக்கார். சுக்கர திசை 3/6/2023 வரைக்கும், அதில் புதன் புக்தி 2/2022 வரைக்கும். நாலு சனி, 7 சனி 10 பார்க்குறார். சனி 10 பார்க்குறார். 10ங்கிறது ஜீவனஸ்தானம், அதை சனி பார்க்குறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பார்த்துட்டார் 10. அப்போது ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு வந்து கன்னியா லக்னத்துக்கு யோகாதிபதி 5 கூடையவன் சனி. யோகாதிபதியெலாம் 10 பார்க்குறாருன்னா அப்படி கொட்டி கொட்டி கொடுப்பார் அந்த 10. நீங்கள் வந்து ஒரு வெகுஜன சேவையில் ஈடுபடுற ஒரு வாய்ப்பு, வேலை தான் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல், சினிமா, அதே மாதிரி வர்த்தகம், அது மாதிரியான விஷயம். வேலைக்காக தான் ஃபோன் பண்ணியிருக்கீங்க கேடா? ஆமாம். என்ன விஷயமா? கரெக்டாக சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? இதுதான் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும். நான் அதான் சொன்னேன், நிறைய பேருக்கு ஜோதிடம் சொன்னேன். எனக்கு பார்த்தீங்கன்னா சனி உச்சம். சனி 10 இருந்தால், அல்லது 10 கூடிய சனியாக இருந்தால், 10 பார்த்தால், இதெல்லாம் பண்ணார்னா என்ன ஆகும்னா, அவங்க வெகுஜன தலைவராக இருப்பாங்க. பெரிய பெரிய தலைவர்கள் ஜாதகம்லாம் எடுத்திங்கன்னா சனி உச்சமாகவோ ஆட்சியாகவோ அந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கோ, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனன ஜாதகத்தில் கண்டிப்பாக அவர் சினிமாவில் ஜெயிப்பாருமா, சரியா? புதன் புக்தி, புதன் புக்தி June 2022 வரைக்கும் இருக்கு. அதில் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 உட்காந்துருக்காரு சுக்கரன். அதனால் ஒன்றும் கவலையே இல்லாத, தைரியமாக இருக்கு, சூப்பராக இருக்கும். சினிமாவில் எடுத்தோன்னே சப் ஹீரோஸ் மாதிரி, அதாவது 2வது நிலை படி, 3வது நிலை படி வேடங்கள்லாம் கிடைக்கும். அப்புறமா இந்த June 2022க்கு அப்புறம் முதல் நிலை படி வேலைகள்லாம், வேடங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும், சரியா? ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ரீமடத்துக்கு வந்து ஜெயாதி ஹோமங்கள்னு படிக்கணும். இந்த போன்ற ஒரு விஷயங்களில், அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது நேர்களே. ஒன்று வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது, இன்னொன்று ப்ராப்ளத்தை நமக்கு இருக்கிற ஸ்கில்ஸை ஷைன் பண்ணுறது. நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், உனக்கு கேட்டுக்கோங்க, இந்த நேர்களே இதை மனதில் எழுதி வச்சுக்கோங்க. நான் நல்லா வேலை பார்ப்பேன், சரியா? நான் நல்லா வேலை பார்ப்பேன், கொடுத்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவேன்,
நான் அது நான் இது எல்லாம் சொல்கிறீங்கல்ல, இதெல்லாம் ஒரு சாதனையே கிடையாது. உங்களுக்கு என்றைக்கு வேலை போயிடுமோ அன்றைக்கே ரோட்டுக்கு வந்துடுவீங்க. நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு ஒரு ஸ்கில் இருக்குது, நான் நல்லா ஜூஸ் போடுவேன். எனக்கு ஒரு ஸ்கில் இருக்குது, எனக்கு மசாஜ் பண்ண தெரியும். எனக்கு ஒரு ஸ்கில் இருக்குது, என்ன நான் ஒயர் கூட பின்னுவேன். இது போன்ற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, வித்த ஸ்கில்ஸ். இதுதான் காலத்துக்கும் உங்களை காப்பாற்றும். எங்கே போனாலும் இந்த ஸ்கில்லை வச்சு பழச்சிக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க, ஒர்க் பண்ணுறது நல்லா ஒர்க் பண்ணுறது வேறு, ஸ்கில்டாக ஒர்க் பண்ணுறது வேறு. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்ன சொன்னாங்க. அந்த மாதிரி தான் சினிமாவில் நடிக்கிற நடிப்பு அதெல்லாம் அந்த கலை வித்த இதுங்கெல்லாம் எங்கே விட்டாலும் முளைச்சிப்பாங்க. அதனால் வந்து கவலைப்படாதீங்க. எல்லாம் நல்ல எம்பெருமான் இறைவன் அருளாலே இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல ரோல் கிடைக்கும். ஸ்ரீமடத்துக்கு வாங்க, என்னை பாருங்கள். நான் உங்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு இது பண்ணி ஜெயாதி ஹோமம் பண்ணி உங்களுக்கு ஒரு யந்திரம் தரேன், எடுத்துகிட்டு போய் வச்சு வெளிப்படுங்க. உங்கள் அண்ணாவா தம்பியா? உங்கள் அண்ணா சீக்கிரமே அடுத்த கதாநாயகனாக வளம் வருவார். சரியா? ஆமாம், நான் சொன்னால் நடக்கும். தைரியமாக இருங்க, ஜூன் மாதத்திற்கு பிறகு வெற்றி மேல் வெற்றி. சரியா? நன்றிப்பா. இப்போ நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, திருவோண நட்சத்திரத்தை அன்றைக்கி நோட் பண்ணிக்கோங்க. திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு துளசி மாலை அணிந்து கொண்டு துவரம்பருப்பு நைவேத்தியம் செய்து இது இறைவனை வழிபட்டு வந்தால் நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு சிவனை வணங்கிவிட்டு மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டால் தீராத நோய்கள் எல்லாம் தீரும். திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு சிவபெருமானை வழிபட்டு வர வறுமை நீங்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பலன். மிருகசீரிஷ நட்சத்திரம் வரும் அன்று முருகப்பெருமானை வழிபட்டு பிறரிடம் உதவி கேட்டால் கேட்கும் உதவி கிடைக்கும். ரொம்ப டைம் இல்லை அதை பற்றி பேசுகிறதுக்கு. மிருகசீரிஷம் வர்ற அன்னைக்கு சிவனை வழிபட்டு யாரை பார்க்க போகிறோமோ அவர் பேரை சிவபெருமான் முன்னாடி நின்று ஒரு மூணு தடவை சொல்லுங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரத்தன்னைக்கு வழிபட்டு சொன்னீங்கன்னா போகிற காரியம் வெற்றி அடையும். சரியா? இது வந்து அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னர்களே, சுவாதி நட்சத்திரம் வரும் அன்னைக்கு கடனோ பொண்ணோ பொருளோ கொடுத்தீங்கன்னா வரவே வராது, மறந்துடுங்க. யாருக்காவது கடன் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அன்றைக்கி நாள் சுவாதினா தயவு செய்து கொடுக்காதீங்க. அதே மாதிரி இப்போ இன்றைக்கி உங்களுக்கு ராகுகாலம் தெரியும், யமகண்டம் தெரியும். யமகண்டம்னா யார்? குருவோட பையன், அதான் யமகண்டம். ராகுகாலம்னா யார்? எல்லாம் வல்ல எம்பெருமான் ராகுபெருமான், அவர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் குளிகன் ஒருத்தருக்கான், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா குளிகன் அப்படிங்கிறது ஒரு வேலையை திருப்பி திருப்பி செய்கிறதுக்கான டைம் குளிகன். நீங்கள் ஒரு ஷூட்டிங் ஒன்று வைக்க போகிறீங்க, ஒரு கேமரா ஷூட் ஒன்று போகிறீங்க அப்படின்னா குளிகன் வர நேரத்தில் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப அங்கே வாய்ப்பு கிடச்சிக்கிட்டே இருக்கும், நீங்கள் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்போ குளிகன் வர்றப்போ பண்ணக்கூடாதது என்ன? எது நீங்கள் வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த பண்ணக்கூடாது. ஒருத்தர் கூட ஆர்கியூமெண்ட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறீங்க, அந்த குளியின் வேறு நேரத்தில் தயவுசெய்து பண்ணாதீங்க. கான்ட்ரவர்சி டாபிக்ஸ் எதுவும் பேசாதீங்க. திரும்ப திரும்ப அந்த ஆர்கியூமெண்ட் தொடரும். ஒருத்தருக்கு கடனை திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வாங்கியிருக்கீங்க கடன், அது திருப்பி கொடுக்குறீங்க, குளிகன் வர்றப்போ கொடுக்கவே கூடாது. என்ன ஆகும்னா திரும்ப திரும்ப கடன் வாங்குவீங்க, திரும்ப திரும்ப கொடுப்பீங்க. அப்போ சில பேர் என்ன தப்பாக எடுத்துகிட்டு இருக்காங்க, டெத்தை வந்து குளிகன் டைமில் எடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதை விட ஆகச்சிறந்த முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. டெத்தை வந்து குளிகன் வரப்போ எடுக்கவே கூடாது, திரும்ப திரும்ப டெத் ஆகும்னு அர்த்தம். நீங்கள் எதை பண்ணுறீங்களோ அது ரிப்பீட் ஆகும். இது ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வந்தான் செஞ்சால் பண்ணால் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதை ரிப்பீட் ஆகாமல் பண்ணுங்கள். அப்போ ரிப்பீட் ஆகக்கூடிய மாதிரி குளிகன் நேரத்தில் கல்யாணம் பண்ணலாமா குருஜி? திரும்ப திரும்ப கல்யாணம் ஆகுமா? ஆமாம், ஆகிடும். அதனால் பண்ணாதீங்க, ஒரு கல்யாணமே போதாதா நமக்கு? ஸோ அதனால் அதில் படுற பாடு போதாதா? இன்னொரு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு தைரியம் இருக்கா? சில பேர்லாம் ரொம்ப தைரியமாக பண்ணுவான். ஒரே ரெண்டு மூணு பேரோடலாம் வந்து கல்யாணம் பண்ண, ரெண்டு மூணு கல்யாணம்லாம் பண்ணுவாங்க, அவங்களாம் ஒரு பெரிய மன தைரியம். அதனால் என் நேர்கள்ட்ட எப்பயுமே நான் டைவர்ஸ் என்றைக்குமே ஆதரிக்க மாட்டேன். நான் ஒரே ஒன்று தான் சொல்வேன், ஒரு கல்யாணம், ஒரே ஒரு மனைவி, ஒரே ஒரு டைவர்ஸ் கூட பண்ணாதீங்க. எப்படியாவது அனுசரித்து அந்த டைவர்ஸ் ஆகாமல் அந்த திருமண வாழ்க்கை அழகாக கொண்டு போகிறது எப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னால் எப்படியும் உடைந்த கண்ணாடி ஒட்டாது. ஃபஸ்ட்டு திருமணம் டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் ரெண்டாவது திருமணத்தை ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கல்யாணத்தையே நீங்கள் கால் விழுந்துட்டு போயிடலாம். சரியா? அதனால் இதெல்லாம் ஒரு புதிய பாலிசி. என்ன குறித்து இப்படி பேசுகிறீங்கன்னு நான் ப்ராக்டிக்கலாக பேசிகிட்டு இருக்கேன். சரியா? அதனால் நான் சொல்லும் இந்த நட்சத்திர தேரிலாம் கேட்டுட்டே வந்தீங்கன்னா எல்லா நாளும் இனிய நாளாக இருக்கும், எல்லா நேரமும் நல்ல நேரமாக இருக்கும். நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டுங்க சுவாமிஜி. இன்றைய நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக போணுச்சு. மீண்டும் நாளை இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிந்து. நான் எப்பயுமே சொல்லதான், நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அதனால என்ன பார்த்தாலே உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு, கூட பேசினாலே உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். கேள்விப்பட்டிருக்க நம்பருக்குலாம் கூப்பிடுங்க, நேரடியாக ஸ்ரீமடத்துக்கு வாங்க, என்னை பாருங்கள். நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும், நான் உடன் இருக்கையில் என்பதை இப்போ நினைவில் வச்சுக்கோங்க. எதா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க. நாளை காலை 9 மணிக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.